யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்றுக்கின்ற 8 வயது நிரம்பிய அந்த குழந்தை நான் அறிந்தவரை என்னுடைய மகனும் வந்து ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கிறார். அங்கே போயிகள் வந்து அந்த குழந்தைகள் எல்லாரும் வந்து என்னுடைய குழந்தைகள் என்ற ரீதியில் தான் நான் அவர்களுக்கு அவர்களை நான் பார்க்கிறேன். சில இதுகள் நடக்க கூட நான் இறங்கி அந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்தி அந்த வீதி விபத்துக்கள் நடப்படுகின்ற நேரத்தில் கூட நான் அதை தடுத்து எவ்வளவோ அந்த பிள்ளைகளை வந்து நாங்கள் அக்கறையோடு அன்போடு நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளையை தனிப்பட்ட ரீதியாக நான் அறிந்த வரையில் வந்து படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி ஏனைய ஆக்டிவிட்டீஸிலும் சரி அந்த பிள்ளை வந்து மிக மிக திறமையான ஒரு பிள்ளை. அதிலும் குறிப்பாக பரதநாட்டியம் வந்து இனிமேலிருந்த ஒரு திறமைசாலியாகவும் நல்ல பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் தான் அந்த பிள்ளை இருந்திருக்கிறது. இந்த வயசில் 8 வயசில் நல்ல ஒரு திறமையான பிள்ளை. இப்போ ஒரு கையை இழந்ததன் காரணமாக அந்த பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்க்கை இது வந்து படிப்பும் இல்லை பரதநாட்டியம் வந்து ஏனைய துறைகளை சார்ந்து இருந்தாலும் கூட திருமணம் வரையும் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு வாழ்க்கை துணையை அடைகிறது திருமணம் வரையும் வந்து அந்த பிள்ளைக்கு மிக மிக நெருக்கீடான ஒரு சூழ்நிலையைத்தான் இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வேளையில் வந்து அந்த பிள்ளையினுடைய கை பழுதடைவதற்கும் அந்த பிள்ளையை கை வெட்டி அகற்றுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை வெளிப்படையாக யார் கனிலா போட்டது யார் விடுதி அந்த நேரத்தில் அந்த விடுதியில் யார் கடமையில் இருந்தவர்கள் என்ற ஒட்டுமொத்த பேரும் வந்து பொதுவெளியில் வந்து வெளியிடப்பட வேண்டும். அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பிள்ளைக்கு என்ன எவ்வகையான நஷ்டஈடு இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்கு ஆக இவர்கள் தவறு செய்தவர்கள் என்ன பங்களிப்பை கொடுக்க போகிறார்கள் அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு என்ன வகையான சட்ட நடவடிக்கை மருத்துவ தவறு நடந்ததனால் அந்த பிள்ளை கையை இழந்திருக்கின்றது வாழ்க்கையில் மிகப்பெரிய நெருக்கீட்டை சந்திக்க போகிறது இதற்கு காரணமானவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய தேவை வந்து சம்பந்தப்பட்ட தரப்புக்கு இருக்குது.